அந்த புற்றுநோய் இருக்கிறவங்களுக்கும் அந்த புற்றுநோய் வந்து என் வீட்டில் ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்றவங்களுக்கு தான் அதோட நிலைமை என்ன, அதோடய கஷ்டம் என்ன அப்படின்றது தெரியும். புற்றுநோய்னா என்ன? சரி, இது புற்றுநோய்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். புற்றுநோய் அப்படிங்கிறது வந்து அன்கண்ட்ரோல் செல் க்ரோத். ஸோ அப்படின்னா என்ன தமிழில், செல்ஸ் தான், சின்ன சின்ன செல்ஸ் தான் நம்ம உடம்பையே உண்டாக்கியிருக்கிறது. ஆனால் அதில் வந்து ஃபண்டாஸ்டிக் திங் எப்படின்னா, ஒவ்வொரு செல்லுக்கும் வந்து ஒரு கண்ட்ரோல் மெக்கானிசம் செல்லுக்குள்ளேயே இருக்குது. டிஎன்ஏ அப்படிங்கிறது, ஜீன் அப்படிங்கிறதுலாம் ஒவ்வொரு கண்ட்ரோல் மெக்கானிசம். உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ இங்கே வந்து ஒரு புண்ணு வருது, கையில் ஒரு புண்ணு வருது, ஏதாவது ஒரு புண்ணு இருக்குது அப்படின்னு சொன்னால், நம்மளை அறியாமலே அந்த புண்ணு என்ன பண்ணுது, கரெக்டாக ஆறி திருப்பி ஸ்கின் வந்து அதே மாதிரி நடந்துக்குது. நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன தழும்பு மட்டும்தான் தெரியும். ஆனால் இதே இது யோசிச்சு பாருங்கள், அந்த செல்ஸ் வளர்ந்துக்கிட்டே வருது, கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது, நிற்க மாட்டேங்குது, அது வாட்டுக்கு வளர்ந்து போயிட்டே இருக்குது வித்தவுட் எனி கண்ட்ரோலே இல்லாமல் அட்டானமஸாக அதுவாக வளர்ந்துக்கிட்டே போச்சுன்னா அந்த இடத்துல ஒரு கட்டி மாதிரி வந்துடும். திஸ் இஸ் இன் சிம்பிள் டேர்ம்ஸ் நம்மளுக்கு புரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு வந்து, செல்ஸ் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் அதுவாக வளர்ந்துக்கிட்டே போய்கிட்டே இருக்குன்னா அது கேன்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்.